நீட் விலக்கு மசோதாவுக்கு ஆளுநரிடம் ஒப்புதல் கேட்கவில்லை என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. போஸ்ட்மேன் வேலை பார்க்க வேண்டிய ஆளுநர் அந்த வேலையை கூட செய்ய மறுப்பதாக கடும் விமர்சனம். ஆசிரியர் சொன்னாரே போஸ்ட்மேன் வேலை செய்யணும். துணைவேந்தர்களை மாநில அரசே நியமிக்கும் தமிழக அரசின் சட்ட முன்வடிவு. ஊழலுக்கு துணை போகும் திமுகவின் ஆர்வத்தை காட்டுவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சனம். அரக்கோணத்தில் 7 மணி நேரமாக தொடர் மின்வெட்டு. மின்வாரிய அதிகாரிகள் அலட்சியம் காட்டுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருச்சியில் அதிமுக உட்கட்சி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலின் போது ரகளை. மாவட்ட செயலாளர் பதவிக்கு போட்டியிடும் இரு தரப்புக்கு இடையே நடைபெற்ற மோதலில் பரந்த நாற்காலிகள். புதுக்கோட்டை வடக்காடு முத்துமாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழாவில் வானில் ஒளிவெள்ளம் பாய்ச்சிய வான வேடிக்கைகள். மயிலாடுதுறையை அடுத்த ஆக்கூர் சீதலாதேவி மாரியம்மன் கோவிலில் காவடிகளுடன் தீ மிதித்த பக்தர்கள். பாலியல் வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள கணபதி சில்ஸ் உரிமையாளர் மகன் முருகன் விவகாரத்தில் திருப்பம். பெண்ணை திருமணம் செய்யவில்லை என்றால் கொன்று விடுவேன் என முன்னாள் காவல்துறை அதிகாரி சிவனாண்டி மிரட்டியதாக முருகன் ஆடியோ வெளியீடு. திருக்கழுங்குன்றம் அடகுக்கடை உரிமையாளர் மனைவி கொலை வழக்கு. கணவரை தரக்குறைவாக நடத்தியதால் மருமகளே ஆள் வைத்துக் கொன்றது அம்பலம். இலவச வீடு கேட்டு விண்ணப்பித்தவர்களிடம் லஞ்சம் கொடுத்தால்தான் வீடு என கடுமை காட்டிய அரசு ஊழியர். இந்தியன் படத்தில் நடப்பது போல எதிர்பார்த்தால் எதுவும் நடக்காது என்று கூறும் ஆடியோ வெளியாகி பரபரப்பு. காங்கிரஸ் கட்சியில் உயர்ந்த பதவிக்கு வரப்போகிறாரா தேர்தல் வியூக வல்லுநர் பிரசாந்த் கிஷோர். கட்சியின் அதிகாரம் மிக்க குழுவில் இடம்பெற உள்ளதாக தகவல். அனுமனை போல சிவசேனாவின் இந்துத்துவா கொள்கைகள் வலிமையானது என மகாராஷ்டிரா முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே பேச்சு. பாஜகவின் அடாவடித்தனத்தை ஒழித்து காட்டுவோம் எனவும் எச்சரிக்கை. உலக கோடீஸ்வரர்கள் பட்டியலில் வாரன் பஃபட்டை பின்னுக்கு தள்ளிய கௌதம் அதானி. 12,370 கோடி அமெரிக்க டாலர் சொத்து மதிப்புடன் உலகின் 5வது பெரும் பணக்காரரானார். ஹரியானா மாநிலம் குருகிராமில் குப்பை கிடங்கில் பயங்கர தீ விபத்து. தீயை அணைக்க விரைந்த 35 மேற்பட்ட வாகனங்கள். மகாராஷ்டிராவில் ஓலா ஸ்கூட்டரை கழுதையோடு கட்டி ரோட்டில் ஊர்வலம். ஸ்கூட்டர் வாங்கி 6 நாட்களே ஆன நிலையில் ஓடாததால் ஆத்திரம். ஒடிசா மாநிலத்தை சுட்டெரிக்கும் வெப்ப அலை. அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை மூட உத்தரவு. டெஸ்லா நிறுவன தலைவர் எலான் மஸ்க் வசமாகிறது ட்விட்டர். 44 பில்லியன் டாலருக்கு வாங்க எலான் மஸ்க் ஒப்புதல்.
துருக்கியில் மக்கள் நெருக்கம் மிகுந்த சாலையில் விழுந்த சிறிய ரக பயிற்சி விமானம். விமானிகள் இருவர் பலி. சீனாவில் ஷாங்காய் நகரை தொடர்ந்து தலைநகர் பீஜிங்கிலும் அதிகரிக்கும் கொரோனா பரவல். ஊரடங்கு பீதியால் கடைகள் சூப்பர் மார்க்கெட்டுகளில் மக்கள் வெள்ளம். பஞ்சாபுக்கு எதிரான ஐபிஎல் போட்டியில் போராடி தோற்ற சென்னை சூப்பர் கிங்ஸ். 11 ரன்கள் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியிடம் ஆட்டம் இழப்பு. இன்றைய ஐபிஎல் போட்டியில் எழுச்சி பெறுமா பெங்களூரு அணி? கடந்த போட்டியில் அடைந்த தோல்விக்கு பதிலடி கொடுக்க காத்திருக்கும் ராஜஸ்தான். மூன்றாம் உலக போருக்கான உண்மையான ஆபத்து தான் உக்ரைன் போர். ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாவ்ரோ எச்சரிக்கை. உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் டிவி நெட்வொர்க்ல பார்க்க ஸ்கிரீன்ல வர சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக, உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.